Hi friends, in the video we will talk about match number 35 IPL 2022. So KKR vs Gujarat Titans. So Adikana deep analysis da undu paakaporam. So video skip panna full ah parunga, kandipa useful ah irukum. KKR porthuriye nalla oru struggle ara oru team indha season la oru Mumbai Indians maari da undu KKR irukanga. Reason enna na avangaloda main players yaarume undu nalla aada maatranga, adu miga periya oru minus ah irukku. Gujarat Titans porthuriye indha time cup ah adikala andha alavukku undu oru team ah irukku. சோ பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் குஜராத் டைட்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். செவன்த் பிளேஸ்ல வந்து கேகேஆர் இருக்காங்க. சோ மூணு வின்னு கேகேஆர், குஜராத் டைட்டன்ஸ் அஞ்சு வின்னு, சோ நாலு லாஸ் ஆயிருக்காங்க கேகேஆர். சோ ஃபுல் அனலைஸ் வந்து பாத்திரலாம். சோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் டீடைல்ஸ் வந்து கொடுங்க, யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. சோ அத லாஸ்ட் ரெண்டு வீடியோ நான் கொடுக்கல, அது வந்து சென்னை மும்பை வீடியோஸ் நான் கொடுக்காம இருந்திருப்பேன். சோ இப்போ நம்ம அதை பத்தி ஃபுல் டீடைல் வந்து பாத்திரலாம். எந்த பிளேயர் வந்து எப்போ எஃபெக்டிவா இருப்பாங்க அதை பத்தி டீடைலா கொடுக்கறேன். நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டூ டேஸா வந்து ஸ்மால் லீக் வந்து கொஞ்சம் சுமாரா தான் போயிட்டு இருக்கு, கம்பேக் கொடுப்போம். சோ ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ பிளே அப்ளிகேஷன். ஸோ சூப்பரான ஒரு ஆப். ஸோ இதில் நிறையா அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு. நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார். லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஃபேன் டூ பிளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ 0 rupees கண்டிஸ் அதில் நீங்கள் போய் அந்த காண்டஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ பிளேக்கான லிங்க். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாகவும் இருக்குது, ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். கேகேஆர் விசிஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் நம்பர் 35. ஸோ ஐபிஎல் 2022 இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா April 23. ஸோ 3:30 PM. ஸோ மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து கோடு போட்டிருக்கேன். வான்கடே கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் நடக்குது. வான்கடே கிரவுண்டை பொறுத்தவரையா மீடியம் ஃபேசர்ஸ்க்கும் பேட்டர்ஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும், ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய அளவில் வந்து ஹெல்ப் பண்ணாது. ஆனால் ரிதமில் இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட் எடுப்பாங்க. ஒரு குல்தீப் யாதவ், சகல், நாராயண் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ரஷீத் கானும் விக்கெட் எடுக்கலாம். 3 மணி மேட்ச்ன்றதுனா கொஞ்சம் விக்கெட்டே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், நல்லா பேட்டிங்க்கு இருக்கும், ப்ளஸ் ரன் அடிக்க போய் விக்கெட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஆவரேஜாக 170 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் வந்து வான்கடையில் நடக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. டெலகிராமில் முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த விக்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்க மேட்சுன்றதை கொடுத்துருவேன், அதையும் வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் அது எக்ஸாக்டாக எல்லா மேட்சுக்கும் அந்த மேட்ச் மாதிரி போகுமான்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். கேகேஆரோட பிளேயிங் லோன் பார்ப்போம். ஆரன் ஃபின்ச், நரேன். ஸோ நரேன் ஓப்பனிங் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது, ஒரு டாட்டு கூட அவரால் ஒரு பால் கரெக்டாக வந்து ஆட முடியல. கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டை விட மோசமாக தான் அவரோட பேட்டிங் ஸ்டைலில் இருந்து அவரோட பேட்டிங் ஷாட் வரையும் இருக்கு. ஒரே பாலை போட்டே அவரை வந்து காலி பண்ணிடுறாங்க. பாலை பிச் பண்ணி ஆஃப் சைட் கொஞ்சம் கொண்டு போகிறாங்க விக்கெட் கீப்பர். டெஸ்ட் மேட்ச் லைனில் போடுறாங்க, அவரால் அட்டன் பண்ணக்கூட முடியலை. ஸோ அதனால் நரேனை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆரன் ஃபின்ச் நரேன் காம்பினேஷனில் தான் கேகேஆர் இனிமேல் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸ்ரேயா ஐயர், நிதீஷ் ராணா, ரசல். ஸோ வெங்கடேஷ் ஐயரா இல்லை ஒரு ரெண்டு மேட்ச் பிரேக் கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா ரசலுக்கே கேகேஆர் பிரேக் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் சீசன். அதுக்கு முன்னாடி சீசன்லாம் ஒரு 4-5 மேட்ச் வரைய ரசலையே வந்து ஜஸ்ட் மேட்ச்சே இல்லாத மாதிரி அவர் இன்ஜுரின்ற மாதிரி ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. மேபி அந்த மாதிரி ஃபார்ம் இல்லாட்டி வெங்கடேஸ்வரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஜாக்சன், இந்திரஜித். ஸோ பாபா இந்திரஜித்துக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். செல்டன் ஜாக்சனை பொறுத்தவரைய அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது டொமஸ்டிக்ல மட்டும்தான் நல்லா இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு அவர் இந்தியா டீமுக்குலாம் நான் ஆடணும், ஏஜ் எல்லாம் ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் ஒரு பாலை கூட அவரால் சரியா மீட் பண்ண முடியல. அதனால பாபா இந்திரஜித் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். அதை தான் நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன். ஸோ பாப்போம், வெயிட் பண்ணி. பேக் கமின்ஸ் ஆர் டீம் சவுதியான்னு பார்க்கணும். என்னை பொறுத்தவரையா டீம் சவுதி உள்ள வந்தா கேகேஆர் வின் பண்றதுக்கே சான்ஸ் அதிகமா இருக்கும். நல்ல ஒரு ரிதம்ல சூப்பரா விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. பேக் கமின்ஸ் பாகிஸ்தான்ல இருந்து வந்த உடனே அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் பவுலிங்ல 50+ போட்டுட்டு தான் இருக்காரு டெய்லியும். ஒரே ஒரு மேட்ச் பேட்டிங் ஆடினாரே தவிர்த்து மற்ற மேட்ச்ல பேட்டிங்கும் சுத்தமாக ஆடல. ஸோ டீம் சவுதி உள்ளவரெல்லாம் சிவம் மாவி, சி வி வருண், உமேஷ் யாதவ். ஸோ உமேஷ் யாதவ் டைட்டா பவுல் பண்றாரு.
ஒரு பும்ரா ஆடுற மாதிரி மத்த டீம்ஸ் வந்து உமேஷ் யாதவ் ஆடலாம். சோ அட்டாகிங் பண்ணாம ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்தவங்கள அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். பட் ஆனா நிறைய இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ரெண்டு போலரை கொண்டு போக மாட்டாங்க. சிவி வருண் ஆல்ரெடி வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. குஜராத் டைட்டன்ஸ்ல ரிதிமான் ஷா சுக்மன் கில் ஆடலாம். பிகாஸ் அல்ஜாய் ஜோசப் இருக்கிறதுனால மேல மேத்யூ வைடுக்கு பதிலா ரிதிமான் ஷா தான் கீப்பிங் வருவாரு. அப்படி இல்லாட்டி மனன் ஓராவை ட்ரை பண்ணுவாங்க. மனன் ஓரா கீப்பிங்கும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சோ மேபி அவர் கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஓபனிங்ல நல்ல ஒரு பிளேயர். ஹர்திக் பாண்டியா, அபினவ் மனோகர், டேவிட் மில்லர், ராகுல் டிவாட்டியா, ரஷித் கான், அல்ஜாரி ஜோசப், ஹெர்க்யூசன், முகமது செமி, தயல். சோ இதான் வந்து மோஸ்டா இவங்களோட பிளேயிங் லோனா இருக்கும். சோ லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ், ஃபின்ச் சேசிங்ல ஒரு 58 ரன் குவிக்கா ஸ்கோர் பண்ணாரு. ஷ்ரேயா சேயர் 85 ரன், நரேன் 2 விக்கெட்ஸ் பிளஸ் பேட்டிங் அடிச்சிருப்பாரு. ஆனா தேவையில்லாத ஒரு ரன் அவுட். நிதிஷ் ராணா 18, அதே மாதிரி ரசல் 11. சோ இப்போ இந்த சேசிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் யார் நல்லா ஒர்த்தா இருப்பாங்கன்றத நீங்க கேக்குறீங்க. சோ ஆரன் ஃபின்ச் ஒன் ஆர் டூ நம்ம பிக் பண்ணிக்கிறோம். ஒரு கம்மியான பால் அதிக ரன் அடிச்சு கொடுத்துட்டு போயிருவாரு, அந்த மாதிரி ஒரு பிளேயர். சோ நரேனா அதே மாதிரி ஆல் ரவுண்டர் கேட்டகரியில் வந்தாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா செகண்ட் பேட் பண்ணா எடுத்துக்கணும். ஷ்ரேயா சேயர் சோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா அடிப்பாரு, ஆனா செகண்ட் பேட் பண்ணா ரொம்ப ரன்ஸ் வந்து அடிப்பாரு. சோ இதான் கான்செப்ட். சேசிங்னு வரப்போ ஷ்ரேயா சேயரோட ரெக்கார்டு அதிகமா இருந்திருக்கு. சோ சேசிங் வந்தா ஷ்ரேயா சேயருக்கு ஒரு கேப்டனோ ஒரு வைஸ் கேப்டனோ கொடுத்துக்கங்க. நிதிஷ் ராணா சோ சேசிங் வரப்ப அந்த அளவுக்கு வந்து நல்லா ஆட மாட்டாரு, பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ஓரளவுக்கு கான்பிடண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் நிதிஷ் ராணா. ரசல் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், சோ திடீர்னு ஒரு ரெண்டு விக்கெட்டு சம்பந்தம் இல்லாம ஒரு 4-6 அடிப்பாரு, அந்த மாதிரி ஒரு பிளேயர். இங்க வெங்கடேஷர் ஐடியா இல்ல, அதே மாதிரி பாபா இந்திரஜித் ஐடியா இல்ல. இங்க டீம் சவுதி பேட் கமின்ஸ் வரப்போ டீம் சவுதி ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட்ல வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுப்பாரு, செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான் டீம் சவுதி. சிவம் மாவி கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மேபி டெத்ல ஒரு விக்கெட் எடுக்கலாம். உமேஷ் யாதவ் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கலாம், அதுக்கு மேல போறது கஷ்டம். சோ வருண் சக்கரவர்த்தி ரிஸ்கா ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணிக்கணும். இந்த சைட்ல ரிதிமான் ஷா சோ நோ ஐடியா தான், பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ஓரளவுக்கு டீசென்ட் ஆடக்கூடிய பிளேயர் தான். சுக்மன் கில் ஒரு ரெண்டு மேட்ச் அடிச்சாரு, அடுத்த எல்லா மேட்ச்லயும் டக் அவுட் ஆயிட்டு இருக்காரு, பட் நல்ல ஒரு பிளேயர் தான். ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். ஹர்திக் பாண்டியா யூனிவர்சல் கேப்டன், சோ நம்ம பிக் பண்ணி யூனிவர்சல் கேப்டனா ஜிஎலுக்கே கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. அபினவ் மனோகர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா மட்டும் எடுங்க, செகண்ட் பேட் பண்ணா தேவையில்லை. ஏன்னா செகண்ட் பேட்மென்ல பிரஷர் பண்ணி பிரஷர் ஆகி அவர் அவுட் ஆயிருவாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா கண்ணை முடிட்டு குருட்டு சுத்து மாதிரி சுத்துறாரு, எப்படியோ ரன் வந்து கிடைச்சது. டேவிட் மில்லர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் முக்கியமான ஒரு பிளேயர். சோ கில்லர் மில்லர் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, சோ பிக் பண்ண வேண்டிய பிளேயர். ராகுல் டிவாட்டியா சோ டவுட் தான் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட், ஏன்னா அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கம்மியாக கிடையாது. சேசிங் வரும் முன்னாடியே கிடைச்சா ஆட மாட்டாரு. ரஷித் கான் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மேட்சுக்கு. அதே மாதிரி அல்ஜாரி ஜோசப் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா பிக் பண்ணிக்கோங்க, செகண்ட் பவுல் பண்ண தேவையில்லை. ஃபெர்க்யூசன் 1 or 2 பிக் பண்ண வேண்டிய பிளேயர். அதே மாதிரி முகமது செமி 1 or 2 பிக் பண்ண வேண்டிய பிளேயர். யாஸ் 1 or 2 பிக் பண்ண வேண்டிய பிளேயர். சோ இதான் வந்து ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை வச்சு நம்ம டீம் எப்படி மேக் பண்ணலாம்ன்றத பாப்போம். பேட்டில் ரஷித் கான் ஷ்ரேயா சேயர 2 times விக்கெட் எடுத்திருக்காரு, ஃபின்ச் 2 times விக்கெட் எடுத்திருக்காரு, அதே மாதிரி ரசல 2 times விக்கெட் எடுத்திருக்காரு. சோ ரஷித் கான் ரொம்ப ரொம்ப கீயா இருப்பாரு இந்த மேட்ச்ல பேட்டில்ஸ் பார்த்தோம்னா. நரேன் ரிதிமான் ஷாவ 3 times வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. சோ ஓவரால் நம்ம பாக்குறது இந்த மேட்ச்ல எல்லாருமே ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் கொடுக்க போறாங்க, அது எஸ்எல்ஆர் இருக்கட்டும் ஜிஎல்ஆர் இருக்கட்டும். சோ அதே கான்செப்ட்ல நம்மளோட கேப்டனா போய்க்கலாம். வைஸ் கேப்டனா ரசல்ல போவோமா அப்படின்றது உங்களோட சாய்ஸ் தான். டவுட் தான் ரசல், ஏன்னா ரசல் ஃபர்ஸ்ட் போல் பண்ணா மேபி ஒரு விக்கெட் வந்து எடுக்கலாம், அதே செகண்ட் போல் பண்ணா விக்கெட் எடுக்க மாட்டாரு. ரசல் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ஒரு 30 ரன் பிளஸ் அடிக்கலாம், ஆனா ரசல் வரப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரஷித் கான எடுத்துட்டு வருவாங்க, அதே யோசிச்சுக்கோங்க. அப்ப ரசல் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப செகண்ட் ரசல் பந்து போடுறப்போ வாய்ப்பு கிடையாது விக்கெட் எடுக்கிறதுக்கு. சோ அதனால என்ன பொறுத்தவரைய நல்ல ஒரு ஆப்ஷனா நம்ம ரஷித் கான் போறதுதான் பெட்ரு. லாஸ்ட் மேட்சுமே ஒரு 40 ரன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு ரஷித் கான். பிளஸ் பேட்டிங்கும் நல்லா தான் ஆடுவாரு, பிளஸ் ஃபீல்டிங் அதே மாதிரி பவுலிங் நல்லா பேட்டர்ஸ் இருக்கிறதுனால நம்ம சேஃபா ரஷித் கான் வந்து போயிடலாம். அப்படி எக்ஸ்ட்ரா தேர்ட் ஆப்ஷன் நம்ம போகணும்னா நிறையன்னு போகலாம். காரணம் என்னன்னா ஒரு ஐசி ஆப்ஷனுக்கு ஓபனிங் வராரு, பிளஸ் 4 overs வந்து பவுல் பண்றாரு, அது ஒரு காரணம். இங்க 4 overs பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்திக்கு எல்லாம் தரமாட்டாங்க இனிமேல். சோ உமேஷ் யாதவ் இங்க டீம் சவுதி, அண்ணா டீம் சவுதி, மத்தவங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வந்து பவுல் பண்றாங்க. ரசல் சிவம் மாவி இந்த மாதிரி மிக்சடா. இங்க 4 overs பவுலிங் பார்த்தோம்னா ரஷித் கான் 4, அல்ஜாரி ஜோசப் 4,
இல்ல அல்ஜெரி ஜோசப்ப கூட கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிட்டு இந்த இடத்துல மேத்யூ ஒயிட கூட கொண்டு வரதுக்கு சான்ஸ் வந்து அதிகம் தான் ஹர்திக் பாண்டியா தான் ஒரு ஆப்ஷன் அதிகமா இருக்காருல்ல பவுலிங் ஆப்ஷன் சோ அப்படி பண்ணலாம் இல்ல யாஸ் தயல கட் பண்ணி விட்டு ஹர்திக் பாண்டியா அஞ்சாவது பவுலரா வந்துருவாரு சோ அப்படி கூட வந்து பண்ணலாம் இல்ல ஹர்திக் பாண்டியா பவுலிங்க போனாம இருக்க பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல அப்படி இவங்க எல்லாருமே மெயின் பவுலர்ஸ் தான் போர் ஓவர்ஸ் பவுல் பண்றதுக்கு டெத் பவுலிங்க பொறுத்தவரையா கண்டிப்பா அல்ஜாரி ஜோசப்போ யாஸ் தயில் தான் வந்து டெத்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மேபி ஃபெர்கியூசன் முகமது ஷமியை முன்னாடியே வந்து முடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம் செகண்ட் பவுல் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவாங்க சோ இங்க டெத் பவுலிங்னா சிவம் மாவி டெத்ல பவுல் பண்ணுவாரு டீம் சவுதி வந்துட்டா டீம் சவுதி தான் அப்படி இல்லாட்டி ரசல் வந்து டெத்ல பவுல் பண்றதுக்கு சான்ஸ் வந்து ஹையாவே இருக்கும் சோ ஓவர் ஆல் பெஸ்ட் பிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேட்சுக்கு ஃபின்ச் நரேன் நெக்ஸ்ட் ஸ்ரேயா சையர் சோ இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு டீசென்டான பிக்ஸ் சோ ஸ்ரேயா சையர் 3 ரசல் 4 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீம் சவுதி ஆடினா 5 பேக்க மீன்ஸ்லாம் டிராப் பண்ணிக்கோங்க பெரிய அளவுல ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது அதுவும் இங்க ஸ்ட்ராங் டீம் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரையா சோ 5 பிளேயரை வந்து நம்ம சாலிடா எடுக்கலாம் இந்த சைட்ல பார்த்தோம்னா சுக்மன் கில் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா மனோவர் எடுங்க செகண்ட் பேட் பண்ணா தேவையில்லை டேவிட் மில்லர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க ரஷீத் கான் 5 ஃபெர்கியூசன் 6 செமி 7 சோ இந்த யாஸ் தயர் அல்ஜாரி ஜோசப் யோசிச்சுட்டு வந்து பிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்க மூணு பேரை பிக் பண்ணிட்டு சோ கிட்டத்தட்ட வந்து மூணு பிளேயர் பிக் பண்ணிட்டு 4 பவுலரை சாலிடா 1 2 3 4 சோ இந்த 4 பவுலரை வச்சு ஒரு டீம் பேக் பண்ணுங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்குள்ள மேட்ச் வந்து முடியுன்ற கான்செப்டுக்கு இல்ல இங்க ஒரு பவுலரை நம்ம அல்ஜாரி ஜோசப் வேணா கட் பண்ணா டேவிட் மில்லரை பிக் பண்ணிக்கோங்க சேசிங் வரப்போ டேவிட் மில்லர் வந்து வின் பண்ணி கொடுப்பாரு சோ இந்த மேட்சை பொறுத்தவரையா ஒரு 70% குஜராத் டைட்டன் ஜெயிக்கிறதுக்கும் 30% வந்து கேகே ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்கும் நடக்குமான்றது தெரியல ஓவரால் பாக்குறப்போ ஒரு ஸ்ட்ராங் வீக்ன்றப்போ இவங்க தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ஹையா இருக்கும் சோ இன்னொன்னு சோ கேப்டன் கேப்டனுக்கு ஹர்திக் பாண்டியா நரேன் ரஷீத் கான் மூணு பேத்துக்குள்ள ட்ரை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ரசல் வேணா அது உங்களோட ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்கோங்க ஸ்ரேயா சையர சேசிங் வந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஸ்ரேயா சையர் வேணாம் சப்போஸ் கேகே சேசிங் வந்தா ஸ்ரேயா சையர் ஒரு வைஸ் கேப்டனா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உமேஷ் யாதவ் பிக் பண்றது வந்து உங்க இஷ்டம் தான் சோ மேபி ஒரு விக்கெட் எடுக்கலாம் ஆனா இவங்க டீசெண்டா ஆடிடுவாங்கன்னு தான் தெரியுது உமேஷ் யாதவ் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல சோ யோசிச்சுக்கோங்க இப்ப ரிஸ்கியான ஜிஎல் கேப்டன்ஸ்ல நிதிஷ் ராணா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கேப்டனா கண்டிப்பா ஒரு 50+ போகலாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா செகண்ட் பேட் பண்ணா தேவையில்லை சோ ரிஸ்கா வந்து அவரை ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி டீம் சவுதி வந்தா டீம் சவுதியை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சைட்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா அபினவ் மனோவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் ரிதிமா சா சுக்மன் கில் யாரா அவுட் ஆனா அபினவ் மனோவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 50+ போகலாம் செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் டவுட் தான் ஓவர் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் இந்த ராகுல் டிவாட்டியாவ ட்ரை பண்ணுங்க மத்தபடி இங்க இருக்க பவுலர்ஸ்க்கு கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணா ஒரு சில டீம்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அதுவே போதுமானதா இருக்கும் சோ மூன்றரை மேட்ச் சோ டைமிங் கீப் அப் பண்ணிக்கோங்க இப்ப நம்மளோட டீம்ஸ் வந்து பாத்துடலாம் நம்மளோட மாடல் டீம் பாத்துலாம் ரிதிமான் ஷா சுக்மன் கில் ஷ்ரேயா சையர் ஃபின்ச் ரசல் நரேன் ஹர்திக் பாண்டியா ரஷீத் கான் முகமது ஷமி உமேஷ் யாதவ் ஃபெர்கியூசன் கேப்டன் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் ரஷீத் கான் நெக்ஸ்ட் டீம் ரிதிமான் ஷா சுக்மன் கில் ஷ்ரேயா சையர் ஃபின்ச் ஹர்திக் பாண்டியா ரசல் நரேன் ரஷீத் கான் சமி ஃபெர்கியூசன் உமேஷ் யாதவ் சோ கேப்டன் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் ஷ்ரேயா சையர் ஃபெர்கியூசனை பொறுத்தவரையும் ஒரு மேட்ச் விக்கெட் வாங்கினா அடுத்த மேட்ச் மினிமம் 2 விக்கெட்டுக்கு மேல எடுக்கக்கூடிய ஒரு டிஃபரெண்டான ஒரு பிளேயர் சோ ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு